நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய இப்போ சோழன் லடாக் பதிவுடைய பிரச்சனை நமக்கு தெரியும் கடந்த பதினஞ்சாம் தேதி சீனாவுக்கு நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை நடந்தது அந்த பிரச்சனையில் நம்ம ராணுவ வீரர்கள் இருபது பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட எழுபத்தாறு பேருக்கு மேலே காயமடைஞ்சாங்க சீனா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேருக்கு மேலே இருந்தாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கு மேலே காயப்பட்டாங்க இந்த பிரச்சனை இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற போது சற்று முன் அந்த லடாக் எல்லையில் எனக்கு ஒரு செய்தி வந்தது அந்த செய்தியை நம்ம பின்தொடர்களுக்கு சொல்லணும் அப்படின்றத ஆசைப்பட்டேன் சற்று முன் தான் வந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ராணுவ வீரர்களும் சீனா ராணுவ வீரர்களும் ஒரு கிலோமீட்டர் தள்ளி சண்டைக்கு தயாராக இருக்கின்ற பொசிஷனில் இருக்காங்களாம் அதோடு இன்னொரு விஷயம் அங்கே இருக்கின்ற செய்தி நிறுவனங்களை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனா ஆனது பத்தாயிரம் போர் வீரர்களை அந்த லடாக் எல்லையில் குவிச்சு வைக்கப்பட்டிருந்தா அதே மாதிரி இந்தியாவும் அந்த பத்தாயிரம் வீரர்களுக்கு இணையான இராணுவ வீரர்களை அங்கே குவித்து வச்சிருக்கிறது இன்னொரு கூடுதலான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய விமானப்படை தளபதி மார்ஷல் ஆர்கே கே பகதூர்யா இருக்கார் இல்லை போதை போய் அங்கே விசிட் பண்ணார் எல்லாரையும் போய் ஸோ பார்த்தாரு அங்கே ஆய்வு நடத்திய பிறகு அங்கே இருக்கிற அதிகாரிகள் இடத்தெல்லாம் பேச்சு நடத்தினாரு இந்த இடத்துல இப்போ நான் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது என்ன மாதிரியான நடவடிக்கை நாம் எடுக்கலாம் இல்லை பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தலாமா அப்படின்னு ஆசோலையை நட ஆலோசனை நடத்திட்டு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துங்க நீங்கள் இதுக்கெல்லாம் தயாராகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பகதூர் பகதூர் யார் இருக்காரு இல்லைங்களா விமானப்படை தளபதி அவர் வந்திருக்காரு இப்ப கூடுதலான இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய போர் விமானங்கள் அதாவது ஸ்ரீநகர்ல இருக்கிற போர் விமானங்களாக இருந்தாலும் மற்ற இடத்துல இருக்கிற போர் விமானங்கள் எல்லாம் இப்போ லடாக் பகுதிக்கு அனுப்பப்பட்டு அங்க வான்வெளியில பறந்துகிட்டு இருக்கான் இன்னும் சுகாயி மிகு ஜாகுவார் இந்த விமானங்கள் எல்லாம் அணிவகுப்பு நடத்துற நிகழ்ச்சியும் அங்க நடந்துகிட்டு இருக்கதா இப்போ லடாக் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுவதாக சற்று முன் நமக்கு வந்தது தகவல் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்க எடுக்க காரணம் கேட்டீங்கன்னா சீனாவை போதும் நம்ப முடியாதுங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நாட்டு மக்களையே அவன் மதிக்கிறது கிடையாது புரியுதா சீனாவுக்கு சீனாவில் இருக்கிறவங்க ஹாங்காங் என்ன மதிப்பு கொடுத்தான் இல்ல தைவானுக்கு என்ன மதிப்பு கொடுத்தான் அங்க இருக்கின்ற திபத்துக்கு என்ன மதிப்பு கொடுத்தான் தன் சொந்த மக்களுக்கு ஓட்டு போறதுக்கான முதல்ல உரிமையை கொடுத்துருக்கானா இந்த மாதிரி எதுவுமே எந்த உரிமையும் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கு அளிக்காம மிக பெரிய கொடூரமான ஒரு பயங்கரமான ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறவன் அடுத்த நாட்டு மீது இருக்கிற இறையாமையை எப்படி நம்புவான் அவனுடைய பேச்சுவார்த்தை எப்படி நம்புறது இன்னொரு விஷயம் என்ன கூடுதலான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பத்து வீரர்களை அவன் பிடிச்சு வச்சிருந்தான் ஆனா அவன் என்ன சொன்னான் கேட்டீங்கன்னா அங்க யாருமே பிடிக்கல அப்படின்னா அப்போ பேச்சை மாத்தி 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 பேசுறான் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த பத்து வீரர்களின் எந்தவித காயம் இல்லாம திருப்பி அனுப்பினான்றது ஒரு செய்தியா இருக்கலாம் ஆனால் அவன் சொல்றது எதுலையுமே உண்மை கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது அவன் எப்படி நம்புறது அதனால நம்ம முதல்ல வலிமையை கூட்டிக்கணும் அப்படின்றதுக்காக அங்க போர் விமானங்கள் ஒத்திகையும் போர் விமானங்கள் அணிவகுப்பும் லடாக் பகுதியில இருக்குதுங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து இது வரைக்கும் இத்தனை பேர் சீனாவில் இறந்திருக்காங்க இத்தனை பேர் உண்மையை இது வரைக்கும் பொது வழியில் சைனாக்காரன் சொன்னதே கிடையாது அதனால லடாக்கில பாத்தீங்கன்னா இப்போது நம்முடைய போர் விமானங்கள் அங்க ரெடியா இருக்கு அப்ப சீனாவுடைய போர் விமானங்கள் இல்லையானா இன்னும் சீனாவுடைய போர் விமானங்கள் அந்த பகுதிக்கு வரல பேச்சுவார்த்தை மூலமே நம்ம தீர்த்துக்கலாம் என்ற முடிவில் தான் சீனா இருப்பதாக தகவல் தெரியுது இருந்தாலும் பத்தாயிரம் போர் படை வீரர்கள் அங்க என்னத்துக்கு சீனா குச்சு வச்சிருக்கு என்ற சந்தேகம் இருக்கிறது அதனால தான் நம்முடைய இராணுவமானது கூடுதல் எச்சரிக்கையாக விமானப்படையும் அங்க அனுப்பப்பட்டிருக்கிறது இது கூடுதல் தகவலாக சற்று எனக்கு வந்தது அது உங்ககிட்ட தெரிவிக்கணும் வந்த நன்றி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்